திரையுலகில் இப்போ பெரிய பரபரப்பாக இருக்கிறது தலைவர் 169 தாங்க. இப்போ தலைவர் 169க்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு மிகப்பெரிய மெனக்கடலை எடுத்திருக்காரு அப்படிங்கிறத நமக்கு கிடைத்த செய்தியாக இருக்குது. பிரபல செய்தி நிறுவனத்தில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நெல்சன் திலீப் குமாரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அழைத்து பேசினார் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்களே, அதற்கு பிறகு ஒரு 3-4 முறை தொடர்ந்து சந்திச்சிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, நெல்சன் திலீப் குமாருடைய ஸ்கிரிப்டை முழுவதுமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த ஸ்கிரிப்ட் வைஸாகவே கேட்டிருக்காரு. அதில் அவருடைய சஜஷனையும் நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு. இப்போ ஸ்கிரிப்ட் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு அப்படின்னு அங்கே இருக்கிற தகவல் நமக்கு கிடைக்குது. உண்மையாலே இது ரொம்ப சூப்பரான ஒரு பாசிட்டிவான நோட்டாக தாங்க தெரியுது. ஏன்னா தலைவர் 169 தமிழ் திரையுலகிற்கே ஒரு மகுடத்தை சூட்ட போகுது அப்படின்னு ரசிகர்களால் ஒரு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியடையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதேமாரி இந்த படத்தினுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான காஸ்ட் அண்ட் க்ரூவை நெல்சன் அவர்கள் உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வருது. ஐஸ்வர்ய ராய் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்திலையும், பிரியங்கா மோகன் ஒரு அற்புதமான கதாபாத்திரத்திலையும் இந்த படத்தில் தோன்றாங்கங்கிறது ஒரு கூடுதல் செய்தியாக இருக்குது. நன்றி, வணக்கம்.